ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ். ஐம் த்ரிஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th செமச்சீர் மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ராக்ஸ் 3.5 ஓட தேர்ட் செம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பார்க்கலாம். சிம்பிளிஃபைன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் போதும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான க்வெஸ்சன் இது தானே. இப்போ இது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த ஸ்ப்ளிட்டிங் தி மிட்டர்ம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ இது ஏக்கு முன்னாடி வர நம்மளுக்கு ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இதோட இது மல்டிப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு 3 2 6 வருமா. அப்போ 6 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா நம்மளுக்கு 5 இருக்கணும். அப்போ 3 2 6 நம்மளுக்கு 6, இது ரெண்டும் ஆட் பண்ணணுன்னா 5. ரெண்டுமே ப்ளஸ்ல தான் இருக்கங்காட்டி அது ப்ளஸ் சைனில் தான் வரும். அப்போ அதுக்கு முன்னாடி 2 இருந்துச்சுல, அப்போ நம்ம 2 டிவைட் பண்ணணும். 2 ரெண்டு இதை டிவைட் பண்ணால் இது ரெண்டு மட்டும் கேன்சல் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2a + 3 வருமா. 2a + 3 இன்டு அது பார்த்தீங்கன்னா 1 தானே வரும், ஏன்னா கேன்சல் ஆயிடுச்சுட்டு நம்மளுக்கு. அப்போ 1 டிவைடட் பை அண்ட் நெக்ஸ்ட் இது பாருங்களேன், 6 இருக்கு, 2 இருக்கு அண்ட் 6 இருக்கா. அப்போ இது நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னா 6 2 நம்மளுக்கு 12 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்னா நம்மளுக்கு 7 கிடைக்கணுமா. அப்போ 4 3 நம்மளுக்கு என்னது, 4 3 12 தானே, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 கிடைக்கும். ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்கா, அப்போ நம்ம ப்ளஸ் சைனில் தான் அது வரும். அதோட டிவைடட் பை 2 இருக்கா, இங்கே 2 இருக்கங்காட்டி நம்ம இங்கே டிவைடட் பை 2 பண்ணணும். 2 ஆட் பண்ணணும்னா இங்கே 2 2 4 வந்துடும். அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இன்ட்டு 2a + 3 கிடைக்கும். அடுத்து டிவைடட் பை அண்ட் இது பாருங்கண்ணே, இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா 5 தானே, 5 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 6 வரணும். அப்போ 5 ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு 6 கிடைக்கணும்னா 5 1 5 தானே, ரெண்டும் ஆடில் தான் இருக்குது, ப்ளஸ் சிம்பில் தான், ப்ளஸ் சைனில் தான் இருக்குது. அப்போ 5 1 5 ரெண்டும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 6 கிடைக்கும். இதை 5 a + 1 எழுதிக்கலாம். டிவைடட் பை அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதில் எல்லா இதுலேயுமே 5 டேபிளில் வர மாதிரி தானே இருக்குது. அப்போ 5 - 5 - எல்லா இதுலேயுமே இருக்குது. அப்போ -5 நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோன்னா a² - +7a + 15 தானே வரும் நம்மளுக்கு. இப்போ இதில் நம்ம இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதை ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா 50 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கணும், 7 கிடைக்கணுமா. சாரி, இங்கே 10 வரும், ஏன்னா 5 10 நம்மளுக்கு 50, நம்ம -5 காமனாக எடுத்தங்காட்டி 10 தான் வரும். அப்போ 10 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோன்னா 7 கிடைக்கணும். அப்போ 5 2 நம்மளுக்கு 10, ப்ளஸ் சைனில் தான் இருக்குது. அப்போ இதே தானே வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மல்டிப்பிளில் தான் இருக்குது, நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்ல. கேன்சல் பண்ணணும்னா, சாரி இது கேன்சல் ஆகாது, இதுதான் கேன்சல் ஆகும். இது அப்படியே தான் இருக்கும், 2 அப்படியே தான் இருக்கும் அண்ட் 1 அப்படியே தான் இருக்கும். சாரி, தெரியாமல் கேன்சல் பண்ணிட்டேன். இது ரெண்டு தான் நம்மளுக்கு கேன்சல் ஆகும். அதுக்கப்புறமா இது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா. இப்போ 1 டிவைடட் பை 2 இருக்கும், டிவைடட் பை 5 1 இன்ட்டு -5. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோமா, 5 2 தானே. அப்போ 5 வரும் அண்ட் 2 வருமா. இப்போ 5 கேன்சல் ஆயிருமா, நம்மளுக்கு மல்டிப்பிளில் தானே இருக்குது, அப்போ கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 டிவைடட் பை 2 டிவைடட் பை 1 -5 இன்ட்டு 2 இருக்குது. இப்போ நம்ம டிவைடில் கொண்டு வரணும்ல. இதை டிவைடில் கொண்டு வரும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 2 இது டிவைடட் பை, இந்த டிவைடு இங்கே வந்துருமா. அப்போ 1 டிவைடட் பை -5 இன்ட்டு 2 நம்மளுக்கு கிடைக்கும்ல. இப்போ இந்த கீழே இருக்கிறத நம்ம மல்டிப்பிளில் கொண்டு வந்தோம்னா ரெசிப்ரோக்கலாக வந்துருமா, இது மேலே வந்துடும் இது கீழே வந்துடும்ல. அப்போ நம்ம கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 2 இன்ட்டு -5 a + 2 டிவைடட் பை 1 நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இது ரெசிப்ரோக்கல் ஆகும் போது ரெசிப்ரோக்கல் ஆயிரும்ல நம்மளுக்கு, நம்ம மல்டிப்பிளில் கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்ல, மல்டிப்பிளில் தான் இருக்குது, 2 a + 2 கேன்சல் பண்ணிக்கலாம் அண்ட் 1 a + 1 கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -5 இருக்குது. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர்.
-5 தான் நமக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப் டிவிஷன் b ஸ்கொயர் பிளஸ் 3b மைனஸ் 28 டிவைடட் பை b ஸ்கொயர் பிளஸ் 4b பிளஸ் 4 டிவைடட் பை b ஸ்கொயர் மைனஸ் 49 b ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14. இதுதான் நம்மளுக்கான க்வெஸ்சன். இதுதான் நம்ம க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம சிம்பிளிஃபை தானே பண்ண போகிறோம். அப்போ நம்ம இது ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் வழியாக போடலாம். இப்போ 28 நம்ம ஸ்பிட் பண்ணணும்னா மைனஸ் 20 இருக்கு, ஸ்பிட் பண்ணணும்னா நம்மளுக்கு பிளஸ் 3 கிடைக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னு வரும், 7 4 நம்மளுக்கு 28, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு 3 கிடைக்குமா, பிளஸ் 3 தானே கிடைக்கணும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ஸ்மாலர் நம்பர் சைன், ஸ்மாலர் நம்பருக்கு நம்ம மைனஸ் சைன் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக மைனஸ் பண்ணும்போது பிளஸ் 3 கிடைச்சிரும்ல. அப்போ இது பார்த்தீங்கன்னா பி பிளஸ் 7 இன்ட்டு பி மைனஸ் 4 வரும், டிவைடட் பை இது பாருங்களேன் 4 தானே இருக்குது. நம்ம 4 ஸ்பிளிட் பண்ணலாம். 4 ஸ்பிளிட் பண்ணணும்னா 2 2 4 நம்மளுக்கு 4 கிடைக்கணுமா, 4 தானே. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுமா, 4 தான். ரெண்டு சைனுமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ ப்ளஸில் தானே வரும் ரெண்டுமே. அப்போ பி ப்ளஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் 2 கிடைக்கும், டிவைடட் பை இது பாருங்கள் பி ஸ்கொயர் மைனஸ் 49 இருக்குது. நம்ம இது எப்படி எழுதலான்னா பி ஸ்கொயர் மைனஸ் 7 எழுதலாமா, 7 தானே நம்மளுக்கு 49. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 7 எழுதணும்னா நம்மளுக்கு இது என்ன ஃபார்முலா இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா, அந்த ஃபார்முலாவில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணணும்னா 14 ஸ்பிளிட் பண்ணணும்னா நம்மளுக்கு மைனஸ் 5, மைனஸ் 14 ஸ்பிளிட் பண்ணணும்னா மைனஸ் 5 கிடைக்கணும் நம்மளுக்கு. அப்போ 7 2 நம்மளுக்கு 14, மைனஸ் 5 தானே கிடைக்கணும். அப்போ பெரிய நம்பருக்கு நம்ம மைனஸ் சைன் போட்டோம்னா நம்மளுக்கு மைனஸ் 5 கிடைக்கும். அண்ட் மல்டிபிள் பண்ணணும்னா மைனஸ் 14 கிடைக்குமா. அப்போ பி மைனஸ் 7 இன்ட்டு பி ப்ளஸ் 2 கிடைக்கும். இப்போ இது பாருங்கள் பி ப்ளஸ் 7 இன்ட்டு பி மைனஸ் 4 டிவைடட் பை பி ப்ளஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் 2 டிவைடட் பை பி ஸ்கொயர் மைனஸ் 7 இருக்கா. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா வரும்ல, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு, இது ஏ இது பியா. அப்போ ஏ ப்ளஸ் 7 பி ப்ளஸ் 7 இன்ட்டு பி மைனஸ் 7 வரும், டிவைடட் பை பி மைனஸ் 7 இன்ட்டு பி ப்ளஸ் 2. இப்போ பி மைனஸ் 7 பி மைனஸ் 7 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும், மல்டிப்பிளில் தான் இருக்குது. அப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் 7 இருக்குது அண்ட் பி மைனஸ் 4 இருக்குது, டிவைடட் பை பி ப்ளஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் 2 இருக்குது, அண்ட் டிவைடட் பை பி ப்ளஸ் 7 அண்ட் பி ப்ளஸ் 2 நம்மளுக்கு இருக்குதா. இப்போ இதை நம்ம டிவைடில் கொண்டு வந்துக்கலாம். டிவைடில் கொண்டு வந்தோம்னா பி ப்ளஸ் 7 இன்ட்டு பி மைனஸ் 4 டிவைடட் பை பி ப்ளஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் 2 த ஹோல் டிவைடட் பை இதுன்னு வருமா, பி ப்ளஸ் 7 டிவைடட் பை பி ப்ளஸ் 2 வரும். இப்போ இந்த டிவைட் எடுத்துட்டோன்னா நம்ம மல்டிப்பிளை கொண்டு வந்துடலாம்ல, கீழே டினாமினேட்டர் இருக்கிறத மல்டிப்பிளை கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும்ல. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா நம்மளுக்கு பி ப்ளஸ் 7 இன்ட்டு பி மைனஸ் 4 டிவைடட் பை பி ப்ளஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் 2 இருக்கும், இன்ட்டு ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா ரெண்டு ரெசிப்ரோக்கல் ஆயிரும்ல நம்ம மல்டிப்பிளை கொண்டு வரும்போது, அப்போ பி ப்ளஸ் 2 இருக்கும் டிவைடட் பை பி ப்ளஸ் 7 இருக்குமா. இப்போ மல்டிப்பிள் தான் இருக்குது, நம்ம பி ப்ளஸ் 2 பி ப்ளஸ் 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் பி ப்ளஸ் 7 பி ப்ளஸ் 7 கேன்சல் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுதானே நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ண ஆன்சராக இருக்கும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா பி மைனஸ் 4 இன்ட்டு பி ப்ளஸ் 2 தானே நம்மளுக்கு இருக்குது. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். செகண்ட் சப் டிவிஷனுக்கான ஆன்சர் இதுதான். அடுத்து தேர்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப் டிவிஷன் எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை 4y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 டிவைடட் பை 12y ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம இதுக்கெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. அப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் வழியே யூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்பிளிட் பண்ணணும்னா நம்மளுக்கு மைனஸ் 6 இருக்குது, மைனஸ் 1 இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 தானே சொல்லியிருக்கோம், மைனஸ் 1 வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 3 2 நம்மளுக்கு 6 வருமா, பெரிய நம்பர் சைன் மைனஸ் போட்டால் தான் நம்மளுக்கு இங்கேயும் மைனஸ் வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைட் பை 4y
இன்டூ எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு வரும் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் டூன்னு வரும் டிவைடட் பை 12y² வருமா. இப்போ இது டிவைடில் கொண்டு வந்துக்கலாம். டிவைடில் கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைடட் பை 4y த ஹோல் டிவைடட் பை இந்த வேல்யூஸ் வந்துருமா, எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைடட் பை 12y² வரும். இப்போ இதை நம்ம மல்டிப்பிளை கொண்டு போகணும்னா நம்ம இது ரெசிப்ரோக்கல் ஆகும்ல நம்மளுக்கு மல்டிப்பிளை கொண்டு வரும் போது. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆகும் போது 12y² மேலே வந்துடும் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ நம்மளுக்கு டினாமினேட்டரில் வந்துடும்ல. இப்போ எக்ஸ் ப்ளஸ் டூவும் எக்ஸ் ப்ளஸ் டூவும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஃபோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 3 12 தானே, அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் ஒய் நம்மளுக்கு கேன்சல் ஆகும்ல, ஒய் இது ரெண்டும் டிவைடில் தானே இருக்குது, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் தானே இருக்குது. அப்போ டிவைடில் இருக்கும் போது நம்ம பவர் மைனஸ் பண்ணிக்கலாம்ல, இங்கே 1 இருக்குது இங்கே 2 இருக்குது, மைனஸ் பண்ணணும்னா பேலன்ஸ் நம்மளுக்கு 1 தானே கிடைக்கும். அப்போ இதுக்கு பதிலாக நம்மளுக்கு 1 வரும். இப்போ என்ன இருக்குது ரிமைனிங், இதுக்கு மேலே நம்ம சால்வ் பண்ண முடியாது. ரிமைனிங் பார்த்திங்கன்னா 3y இருக்குது டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு இருக்கா, இதுதான் நம்மளுக்கான தேர்ட் சப் டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் சப் டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த் சப் டிவிஷன் 12t² மைனஸ் 22t ப்ளஸ் 8 டிவைடட் பை 3t டிவைடட் பை 3t² ப்ளஸ் 2t மைனஸ் 8 டிவைடட் பை 2t² ப்ளஸ் 14 சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லா இதுலேயும் ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி தான் இதுலேயும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே 2 டேபிளில் வருந்தோன்னா, அப்போ நம்ம 2 காமனாக எடுத்துக்கலாம். 2 காமனாக எடுத்தோன்னா நம்மளுக்கு 6t² வரும் மைனஸ் 11t வரும் ப்ளஸ் 4 வருமா டிவைடட் பை 3t வரும் இன்ட்டு இது பாருங்களேன். இதை நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம இதையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட்டிங் கம்யூனிட்டம் வழியாக போட்டோன்னா இது நம்மளுக்கு 8 3 நம்மளுக்கு என்னது 8 3 நம்மளுக்கு இது சாரி டிவைடில் வரும் 8 3 நம்மளுக்கு 24 தானே, 24 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா நம்மளுக்கு 2 கிடைக்கணும். அப்போ நம்மளுக்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும், இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா நம்மளுக்கு இங்கே மைனஸ் என் இருக்கா, அப்போ மைனஸ் வந்துடும். 8 3 24 இதை ஸ்ப்ளிட் பண்ணணும்னா நம்மளுக்கு 2 கிடைக்கணும். அப்போ 6 4 நம்மளுக்கு என்னது 6 4 24 தானே, அப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு 2 கிடைக்குமா. எந்த இதுக்கு நம்ம மைனஸ் சைன் போடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மாலர் நம்பர் சைனுக்கு போட்டால் தான் நம்மளுக்கு உள்ள ப்ளஸ்ன்னு கிடைக்கும். அப்போ ஸ்மாலர் நம்பர் இது தானே, ஸ்மாலர் நம்பருக்கு மைனஸ் சைன் போட்டுக்கலாம். நம்ம டிவைடட் பை 3 பண்ண கட்டி இங்கே நம்ம 3 டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணணும்னா 3 2 6 ஆனால் இதை டிவைட் பண்ண முடியாது. அப்போ இங்கே எழுதுவோம்ல, நம்ம என்ன எழுதுவோம், டி ப்ளஸ் 2 இன்ட்டு 3t மைனஸ் 4 கிடைக்கும் டிவைடட் பை இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து இது பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2t காமனாக எடுத்துக்கலாம்ல, ஏன்னா இது 2 டேபிள் இருக்குது, இது 2 டேபிள் இருக்குது, ரெண்டு இதுலேயுமே t இருக்குது. அப்போ 2t நம்ம காமனாக எடுத்தோன்னா நம்மளுக்கு டி ப்ளஸ் 1 வருமா, டி ப்ளஸ் 1 கிடச்சிருச்சு. இப்போ இது பாருங்களேன், நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதை ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா நம்மளுக்கு 6 4 24 தானே, 24 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா நம்மளுக்கு மைனஸ் 11 கிடைக்கணுமா. மைனஸ் 11 கிடைக்கணும்னா நம்மளுக்கு என்னென்னு வரும், நம்மளுக்கு மைனஸ் 11 கிடைக்கணும்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தானே இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது அண்ட் உள்ளே மைனஸ் இருக்கா. அப்போ 8 3 நம்மளுக்கு 24, இது ரெண்டையும் ஆட் பண்ணணுன்னா நம்மளுக்கு 11 கிடைக்குமா. ஆனால் சைன் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கணும், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணுன்னா மைனஸ் 11 கிடைக்கும்ல. அப்போ இது பார்த்தீங்கன்னா முன்னாடி 6 மல்டிபிள் பண்ணணும்ல, அப்போ 6 நம்ம டிவைட் பண்ணணும். 6 டிவைட் பண்ணணுன்னா இது பார்த்தீங்கன்னா 3 1 இது 2 அண்ட் இது பார்த்தீங்கன்னா 3 4 வருமா. இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம், 2 × 3t - 4 × 2t - 1 எழுதுவோமா நம்ம இதை. இப்போ கீழே இருக்கிறோட டீயும் இங்கே மைனஸ் 4 இருக்கங்காட்டி மைனஸ் 4 அப்படி எழுதியிருக்கோம். இங்கே வந்து 2 இருக்கா, 2 டீயை பண்ணிக்குவோம். மைனஸ் 1 இருக்கங்காட்டி மைனஸ் 1 இங்கே எழுதியாச்சு. இங்கே 2 இருக்கங்காட்டி இந்த 2 நம்ம இங்கே எழுதிட்டோம். டிவைடட் பை 3t வரும் டிவைடட் பை டி ப்ளஸ் 2 × 3t - 4 டிவைடட் பை 2t × t ப்ளஸ் 1 இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை டிவைடில் கொண்டு வந்துடலாம்.
டிவைடில் கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 × 3t − 4 × 2t − 1 / 3t வரும். இந்த ஹோல் டிவைடட் பை இந்த சைடில் உள்ளதுக்கு நம்ம எழுதணும்ல, டி ப்ளஸ் 2 × 3t − 4 டிவைடட் பை 2t × t + 1. இப்போ இதை நம்ம மல்டிப்பிளை கொண்டு வரணும்னா இது ரெண்டு டினாமினேட்டரில் இருக்கிறது நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் ஆகுமா. அப்போ 2 × 3t − 4 2t − 1 / 3t × இது ரெண்டும் நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் ஆகும். ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 2t வரும், டி ப்ளஸ் 1 வரும், டிவைடட் பை இது பார்த்தீங்கன்னா டி ப்ளஸ் 2 × 3t − 4 கிடைக்குமா. இப்போ இது பாருங்கள், நம்மளுக்கு 3t − 4 and 3t − 4 கேன்சல் ஆகும், எல்லாமே மல்டிப்பிள் தானே இருக்குது. அப்போ நம்மளுக்கு இது கேன்சல் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டியூ நம்மளுக்கு கேன்சல் ஆயிருமா, மல்டிப்பிள் தான் இருக்குது, அப்போ நம்மளுக்கு டியூ கேன்சல் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இது கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2t² + 4t தான் இருக்குது, நம்ம 2t தான் காமனாக எடுத்தோம், அப்போ இங்கே 2 வரும். சாரி, நான் உங்களுக்கு 1 போட்டேன். அப்போ எல்லாமே நம்மளுக்கு 2 தானே வரும், 2 × 2 தானே 14 வரும். அப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 வரும். அப்போ 2 வரும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா t + 2 t + 2 நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு, பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 2 × 2 இங்கேயும் ஒரு 2 இருக்குது அண்ட் இங்கேயும் ஒரு 2 இருக்குது. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை 4 வந்துடும். 4 × 2t − 1 டிவைடட் பை கீழே 3 இருக்கா, அப்போ டிவைடட் பை 3. இதுக்கு மேலே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.